ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி தாண்டிடுச்சு. அண்ட் எனக்கு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 4:30க்கு. நான் போயிட்டு திங்ஸ் பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடணும். ஸோ பசங்களை எல்லோரும் மிஸ் பண்ணுறேன். எல்லோருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் மேப் போட்டு நான் தனியாக தான் போகிறேன் டீமை விட்டு. இங்கே ஆக்சுவலாக ரைடு கடுப்பாக இருந்தாலும் பசங்கள் எல்லோருமே பயங்கரமாக இருக்காங்க. தெரியல நினைக்கிறேன். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ப்ரோ பாத்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ப்ரோ பாப்போம், சென்னையில் மீட் பண்ணுவோம் ஓகேவா? அண்ட் ஒரு பேக் ரெண்டு பேக் நம்மளோட மண்டோட அங்கே இருக்கு ஹெல்மெட்டு. அண்ட் அவள் தான் ஃபோன் எடுத்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ 4:15 4:20 ட்ரெயின். இங்கேருந்து பக்கம் ஏர்போர்ட்டு போயிட்டு செக்இன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சேர வேண்டியது. நம்ம வண்டி வேறு கவசாக்கியில் இருக்குது. அண்ட் வியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது விட இனிமேல் கொஞ்சம் கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளாரிட்டி. சரி, உங்களை நான் ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன். டாடா. ஸோ எல்லோரும் இங்கே தான் உட்காந்து இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியது தான். பாய் பாய் ப்ரோ, லெட்ஸ் மீட். ஓகே bye bro, bye bro, bye bye, let's meet in the airport. hum log media people hai. come see these people. oh bhaiya. so guys kalambiyaachi, but ena matter na helmet marandana da solrana edho onnu marandruvan solitte helmet pack pannite ulle vestu vanta nalla vela inga varadhu modha nyabagam konjam ellam eduthu vandana solitte namma bro da oruthar eduthu varan poirukkaru. so poittu seekrama kalambanum 3 aayiduchu. poi check in pandrathu evlo neram avum therilla, adhu vera nam paakrom. guys airport ku pora route paarengala, super ah irukku. ஃபுல்லாக செம்ம க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் சென்னை கம்பேர் பண்ணும்போது ஹைதராபாத் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை விட பெங்களூர் இன்னும் சூப்பராக இருக்கும். பெங்களூரில் விஐபிக்குன்னே தனியாக டெர்மினல்ஸ்லாம் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ மரம் அப்படியே லைனாக வச்சுருக்காங்க பாருங்கள். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே கோப்ரோவில் விலாக் பண்ணுறதே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பெரிய கேமரா எடுக்கிறது, இதில் வைட் ஆங்கிள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் க்ளியராக பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். 4:25 ஃப்ளைட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போயும் நமக்கு ஆகிடுச்சு 3:05 ஆகிடுச்சு. தெரில, அங்கே போனால் தான் நமக்கே தெரியும் எவ்வளோ நேரம் செக்கின் ஆகும். ஆனால் ஹைதராபாத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் க்ரௌட் இருக்கும் ஏர்போர்ட்டில். பார்ப்போம் அங்கே போயிட்டு. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு என்னோடய பேகேஜ் கொடுத்துட்டு ஹெல்மெட்டும் இது மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். உள்ள கேபினுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவரோ 45 minutes நினைக்கிறேன். அவ்வளோதான் சென்னை போய் இறங்கிட்டேன்னா வண்டி வேறு நம்ம அந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கு எடுத்துடணும். கைஸ் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட்லாம் என்ட்ரன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். உள்ளே தான் ஒரு மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபீல் வரும். ஸோ இங்கே கார்ஸ் மட்டும் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அலோடு. ஆட்டோலாம் என்ட்ரன்ஸ்லேயே விட்டுருவாங்களா, நடந்து தான் போகணும். நம்மகிட்ட லக்கேஜ் அதிகமாக இருக்குது. அண்டு ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ இங்கே விஐபி டெர்மினல்லாம் எதுவும் கிடையாது. கோப்ரோவில் வரும் 20% சார்ஜ் இருக்குது. நான் எதுவுமே சாப்பிடல அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஸோ இது ஹைதராபாத்தோட ஏர்போர்ட்டோட புது டெர்மினலாக இந்த லெஃப்டில் இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இருக்கிறது மெயின் டெர்மினல். ஸோ நான் போயிட்டு நம்ம லக்கேஜ் வேறு கொடுக்கணும். அது பேகேஜ் கவுண்டரில் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. இங்கே ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு 4:25 நம்ம 4:00 உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே முடியுமான்னு தெரில. ஸோ எல்லாமே தனியாக தான் சுமந்துன்னு போகணும். ஸோ அதனால் உள்ளே வீடியோ எடுப்பேனான்னு எனக்கு தெரில. ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெர்மினல். சூப்பராக இருக்குது. எவ்வளோ பார்க்கிங் ஏரியாஸ் இருக்குது பாருங்களேன் காருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். சூப்பராக இருக்குங்க ஏர்போர்ட், செம்ம க்ளீனாக இருக்குது. நம்மளோட பேகேஜ் இதில். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே கவுண்டர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். செக்யூரிட்டி செக்லாம் சும்மா அந்த இது மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேகேஜ் கவுண்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம பேக் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருவாங்க.
ஸோ நம்ம பேக் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ்லாம் இங்கே செக் பண்ணுவோம் அந்த ஸ்கேனிங்கு. ஸோ கேஸ் என்ன காமெடி ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே மேபி ஏதாவது வேறு ஏதோ மெட்டீரியல் இருக்குன்னு நினச்சிட்டாங்க போல். ரைனாக்ஸில் மேலே பேடிங் இருக்கும்ல, அது மேபி மெட்டல் மாதிரி தெரிஞ்சது போல், இதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் அடிக்கிட்டு நம்ம போய் போர்டிங் பண்ணிடணும், டைம் ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இன்டீரியர் எல்லாமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, பிராண்டட் ஷாப்ஸ், ஷாப்பர் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கராச்சி பேக்கரி இருக்குது, ஹைதராபாத் ஃபேமஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாம் ப்ராப்ளம் க்ளியர் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு பிரச்சனை, கரெக்டாக நம்ம மெட்டல்ஸில் எடுத்து போட்டால் இந்த ப்ராப்ளமே வராது. நமக்கு 425 350 போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது. ஒரு காஃபி ஏதாவது வாங்கிட்டு நான் ஃப்ளைட்டுக்குள்ளே போர்ட் பண்ணிவிட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கையில் ஹெல்மெட் இருக்குது, பிடாடி என்னோட பேக் பேக் இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கிறோம். கேட் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா நான் போனோம். ஸோ தட்ஸ் த கான்செப்ட். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா போர்டிங் டைம் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் காஃபி குடிக்காமல் நம்மளால் ஃப்ளைட் ஏற முடியாது. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஹியர் இஸ் பரிஸ்டா, பரிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணிடலாம். இங்கே கொஞ்சம் ரேட் அதிகம்னா, பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ அங்கே பரிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, டிஃபன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் காஃபி சொல்லியிருக்கேன். நம்ம கேட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நிற்கணும். ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வந்துட்டான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போர்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. டைரெக்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுவோன்னு நினைக்கிறேன், பஸ்ஸில் ஏற மாட்டோம். அண்ட் ஐ திங்க் 425 எடுப்பாங்க. அண்ட் 425 எடுத்தால் 515 ஆர் 520 பார்த்தீங்கன்னா சென்னை போயிடும், விச் இஸ் அரௌண்ட் 650 km. ஃப்ளைட்டு எப்போ ஏறினாலும் அந்த ஒரு சந்தோஷமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ஏதோ இப்போ வேர்ல்ட் ரைடு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க ஃப்ளைட்டில் ஏறும்போது. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏறிட்டு நம்ம விண்டோ சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வழியாக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டே போகலாம். ஸோ ஏரோப்ளேனோட வைப்பரில் எப்படி துடைக்கிறாங்க பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் நின்றுன்னு எப்படி துடைக்கிறாரு, சூப்பரில். ஸோ கேஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்தாச்சு. அண்ட் ஐ திங்க் ஹாஃப் அன் அவரில் சென்னை போய்டுன்னு நினைக்கிறேன். அண்டு நம்மளை அந்த எக்ஸ்பிஹெச்பி குரூப்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரைடும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முடிஞ்சது. அண்ட் 30th பார்த்தீங்கன்னா IBW கோவா 4 days ரைடு, வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன், வெறும் கோவாவுக்கு மட்டும் போகல. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜன்னல் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா சொதப்பல், நம்ம சீட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நினச்சிட்டு இருந்தேன், பட் நம்ம சீட்டு இந்த பக்கமாக, அவர் இது என்னோடய சீட் அப்படின்னு வந்தார். சரி ஓகே, இப்படி இருந்தாலும் நமக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம், சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும்னு தோணுது. நான் ரொம்ப ஹெக்டிக்கான ரைடுங்க, 6 ரைடு தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது XBHP ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ பயங்கரமாக சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது, என்ன சவுண்ட் வந்தாலும் தெரியல, எங்கேருந்து வருதுன்னே தெரியல சவுண்டு. ஆரம்பமே ஒரு மாதிரியாக இருக்குது இது. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களா, ஐலாண்டு ஐலாண்டாக சென்னை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்தாச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி XBHP ரைடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம எல்லா வீடியோஸுமே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் குட் திங்ஸ், நிறைய கடுப்பான விஷயங்கள் நடந்தது இந்த ரைடில். நான் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் IBW கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன், பல வருஷமாக அங்கே போகணுன்னு சொல்லிட்டு பிளான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது நிறைவேறுது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ், டாடா. கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.